இன்னைக்கு ட்ரெயினை ஓட்ட போகிறோமா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து இந்த பைக்கில் வந்து இந்த ட்ரெயின் மேலே எதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி ட்ரெயினை நம்ம ஓட்ட போகிறோம். அதுக்காக தான் வந்து ட்ரெயின் இன்ஜினை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ட்ரெயினுமே செம ஸ்பீடாக போகுது, ஆனால் நம்ம கீழே விழுகாமல் போகணும் அப்படின்ட்டு வந்து இந்த பைக்கில் வச்சு நம்ம செம ஸ்பீடாக முன்னால் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினை வந்து நம்ம எப்படி ஓட்டணும், அந்த ட்ரெயின் இன்ஜின்குள்ளே வந்து நம்ம எப்படி போகணும் என்னன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு மேலே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான வந்து ஆளில் போட்டுருங்க. அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உயிரை கையில் பிடிச்சிட்டு எப்படியே ஒரு வழியாக பைக்கை ஓட்டிட்டு வந்து நம்ம கரெக்டாக ஒரு வழியாக இன்ஜின்ட்ட வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம். இன்றைக்கி 100% வந்து நம்ம ட்ரெயினை ஓட்டி ஆகணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்லி நம்ம கேட்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு அப்படியே வந்து இன்ஜின்ட்ட வந்து இறங்கி வந்துட்டோம். இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அந்த ஆளை அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம வந்து இப்போ ட்ரெயினை ஓட்டலாம். வாங்க, அட்டி ஒரு அட்டி போடுவோம். அவன் அவ்வளோதாங்க காலி. இப்போ வந்து ட்ரெயினுக்கு வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்ன ஒன்றே அவனை வந்து அந்த சீட்டை விட்டு தள்ளி விட முடியல, ஆனால் வந்து கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ ட்ரெயினை வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகலாம். நார்மலாக வந்து இந்த ட்ரெயினை ஓட்டலாம் அப்படின்னு நினச்சா வந்து ஓட்ட முடியாது. இது வந்து GTA 5 50th மிஷினில் வந்து வரும். அப்போ தான் வந்து நம்மளால் இந்த ட்ரெயினை ஓட்ட முடியும். அந்த ஒரு மிஷினில் மட்டும் தான் ஓட்ட முடியும். ஃபைனலி எப்படியா வந்து நம்ம ட்ரெயினை ஓட்டியாச்சு. ட்ரெயினும் பார்க்கறது சூப்பராக இருக்குது.